1 year. And another 3.5, that is also subcategorization goes to this Muslim people. So இவங்களுக்கு பாக்கி இந்த 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 பசங்க இத்தனை பேரும் அந்த 252 சமூகத்துக்காரங்களும் 5 crore பேரும் காம்படிஷன் போகும்போது virtually they don't get anything. Whereas these three classes of people, they get the full fruit of the concessions envisaged in the Constitution of India. அது ஒருவேளை தம்பி அவங்க சொல்ற மாதிரி ஒருவேளை நாங்கள் கூட்டத்தை கூட்டி ரயில மறிச்சு பாலத்தை வெட்டலன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்களோ வேணுமோ, ஆனால் அவங்க எதிர்பார்த்தாலும் அதையெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு வழி இருக்கு. அடுத்து கிராமம் கிராமமாக, நகரம் நகரமாக, மாவட்டம் மாவட்டமாக அமைப்புகளை ஏற்படுத்தி இந்த அநியாயத்திற்கு, எங்கள் இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு சட்டம் கொடுத்துள்ள உரிமையை பெற ஒரு 2வது சுதந்திர போர் மாதிரி கண்டினியூஸாக போராடணும். நாங்கள் நினச்சோம் சமூக நீதி காத்த காவலரின் மகன் வந்திருக்கிறார், அவர் சமூக நீதி காப்பார்னு. அவர் காத்தாரான்னு நீங்க தான் பதில் சொல்லப்பட்டவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். இல்ல இல்ல, நம்ம ஆளு மரச வீழ்த்தறது நம்ம நோக்கம் இல்ல. அந்த மாதிரி இல்ல, நம்ம நோக்கம் இல்ல. ஒரு ஐயா உணர்ச்சி வசத்துல சொல்லியிருந்தா எந்த அரசையும் வீழ்த்துவது நமது நோக்கம் இல்ல. எங்கள் குழந்தைகள், எங்கள் குழந்தைகள், நீங்க எல்லாம் எங்கள் குழந்தைகள் தான். எங்கள் குழந்தைகளுக்கு அட எல்லாத்துக்கும் கன்செஷன் கிடைக்குது, நிறையா கிடைக்குது. எங்கள் பசங்களுக்கு, அவன் படிக்கிறக்கு, அவன் ஜாப் வர்றக்கு. ஏன்னா இப்படி போனால் ஒரு குறிப்பிட்ட 3-4 சமுதாயத்தினர் மட்டும்தான் அரசு வேலையும் வாய்ப்பும் மற்றதில் இருப்பாங்க. ஏன்னா அரசியலிலையும் அவங்க தான் பலம் பெற்றவர்கள், அரசு வேலை வாய்ப்புகளிலும் அவங்க தான் பலம் பெற்றவர்கள். அப்போ எங்கள் குழந்தைகள் எங்கே செல்வது? ஆக நாங்கள் ஒன்றும் எது எங்களுக்கு எந்த கன்செஷன் வேணும், பணம் வேணும், காசு வேணும். முதலமைச்சர் வந்து சமூக நீதிக்காக தவறிட்டார். சமூக நீதி காப்போம்னு எலெக்ஷன்ல சொன்னாரு. இப்போ நாங்க நினைச்சோம், நாங்க பேரே சொல்றேன், நாங்க வந்து லெட்டர் கொடுத்து உயர்திரு சக்கரபாணி மினிஸ்டர் கிட்ட சொல்லி அவர் போனார், ஈஆர் ஈஸ்வரன் போய் ரெப்ரசன்ட் பண்ணார், நானே முதல்வரின் செயலாளர்களை நேரில் சந்தித்தேன், பல்வேறு முறையில் அவங்கள ஒன்றுமே இல்லைங்க. எங்கள் பெட்டிஷனை வாங்கி எங்களை என்னன்னு கேளுங்க, எங்கள் குறை என்னன்னு கேளுங்க. ஐயா, வீட்டில் இருக்கிற ஐயாக்கள்லாம் சட்டமன்றத்தில் பதில் சொல்கிறீங்க, அவர் ஒரு அறிக்கை விட்டால் உடனே ஒரு ஜீவா போடுறீங்க. ஆனால் இந்த பாவி பசங்க என்னன்னு எங்களை கேளுங்க ஐயா, கேளுங்க ஐயா அப்படின்னு தான் கேட்டோம். அவ்வளோதான். கேட்கல, நிச்சயமாக கேட்கல. 6 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அதில் கவுண்டர் ஃபைல் பண்ணாமல் 6 ரிட் இருக்குது. ஒரு ரிட்டில் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸு இந்த ஒரு ஜாதி ப்ரோ அவங்களுக்கு சாதகமாக நடக்கிற செயல்பாடுகளை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அது வந்து இந்த செக்ரட்டரி அப்பியர் ஆகிட்டு இருக்கிறாரு. பாக்கி இருக்கிற 6 ரிட்டில் கவுண்டர் போட மாட்டேங்கிறாங்க. அந்த கவுண்டர் போடாதனால இப்போ இந்த 3 நாளைக்கு முன்னாடி கூட வந்தது, நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். மென்ஷன் பண்ணி சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சில் மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவாங்க, பண்ணி இப்போ ஜாப் கொடுத்துட்டாங்கன்னா 30 வருஷத்துக்கு அவங்கள போக சொல்ல முடியாது. யாரையும் ஜாபை கொடுத்துட்டு வெளியே போக சொல்லி நம்ம சொல்லலை. அதனால் அது அட்லீஸ்ட் ரெசிடுவல் வேக்கன்சியாக அந்த வேக்கன்சி அவங்களுக்குன்னு 10.5 30 வேக்கன்சி வையுங்க. இந்த தீர்ப்புகள் வரட்டும், இல்லை தரவுகள் வரட்டும், அவங்களுக்கு இந்த தேதியிட்டே சீனியாரிட்டி கொடுங்கன்னு கேட்டு கூட கேட்டு பார்த்தோம். பட் அதெல்லாம் சரியாகல. நன்றிங்க, ரொம்ப நன்றி. இந்த பிரச்சனை சம்பந்தமாக எடுத்துரைக்க வேண்டும் என்று 1 மாதத்திற்கு முன்பே கடிதம் கொடுத்து அமைச்சர்கள் மூலமாகவும் சொல்லி சம்பந்தப்பட்ட செயலர்களிடமும் பேசி இன்று வரை அந்த சந்திப்புக்கு உண்டான நேரமோ எங்களது கோரிக்கைகளோ எதுவும் பேசப்படவில்லை. ஆனால் நேற்றிரவு திடீரென தமிழ்நாடு அரசாங்கம் முந்தைய தேதியிலிருந்து, அதாவது பிப்ரவரி மாதத்திலிருந்து எடப்பாடி அவர்கள் அரசு பிறப்பித்த Act 8 of 2021 படி வன்னிய சமூகத்தினருக்கு 10.5% உயர்கல்வியிலும் அரசு வேலை வாய்ப்புகளிலும் எவ்வாறு வழங்க வேண்டும் என்ற விதிமுறைகளை விரிவாக வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த
நகல்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம். குறிப்பாக சொல்லப்போனால் ஒரே சமூகத்திற்காக 89ல் ஒரு ஜிஓ, அதுக்கு பின்னாடி மற்றவங்களையும் சேர்த்து 1994ல் ஒரு ப்ரொடெக்ஷன் ஆக்ட், மறுபடியும் அதே சமூகத்தினர் சொன்னாங்கன்னு குலசேகரன் கமிஷன், மறுபடியும் அதே சமூகத்தினருக்காக ஆக்ட் 8 ஆஃப் 2021, அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஜிஓ. ஆக ஒரு சமூகத்திற்கு கொடுக்கட்டும், ஆனால் 252 சமூகங்களைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட மற்றவர்கள் முழுக்க முழுக்க புறந்தள்ளப்பட்டிருக்கிறார்கள், நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இளைஞர்களின் உயர்கல்வி, வேலை வாய்ப்பு ஆகியவற்றை பற்றி கடந்த 31 வருடங்களாக ஒருவர் கூட அதை பற்றி கவலைப்படவில்லை, ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. எதற்காக எங்களுக்கு இந்த அநியாயம்? எதற்காக எங்களது இளைஞர்கள் கேவலப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்? எங்களது இளைஞர்களின் வாழ்வு சூறையாடப்பட்டிருக்கிறது. கேட்கலாம், அவங்களுக்கு வந்து சீட் கிடைக்கலையான்னு. எங்கள் இளைஞர் கவர்மெண்ட் சீட் வாங்குறது எல்லாம் சர்வீஸ் கமிஷனில் இருந்தவங்கிற முறையில் சொல்லலாம், அவங்களுக்கு வந்து சலுகையே இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு மார்க் ரெண்டு மார்க்கு தான் சலுகை. ஆக எந்த சமூகம் 13-14% அனுபவிச்சுட்டு இருந்தாங்களோ, எந்த சமூகத்தின் தலைவர் அவராக 100,000 பேருக்கு மேலே நான் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறோன்னு சொல்கிறாங்களோ, எந்த சமூகம் பல லட்சம் மதிப்புள்ள அறக்கட்டளைகளை 50 ஆண்டுகளுக்கு மேல் தன் வசப்படுத்தி இருக்கிறதோ, எந்த சமூகத்திற்காக 2018 வன்னியகுல சத்திரியர் ட்ரஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அண்ட் எண்டோமெண்ட், தமிழகத்தில் எந்த வகுப்பினருக்கும் அப்படி ஒரு உரிமை கிடையாது, அவங்களுக்கு மட்டும் உரித்தாக்கினாங்களோ, அந்த சமூகத்திற்காக அந்த சமூகத்தின் தலைவர்கள் அவர்கள் சொல்கிறத மட்டும் கேட்குறீங்க, கேளுங்க. ஆனால் இந்த 252 சமூகத்தின் சார்பாக இதுவரை இந்த 30 ஆண்டுகளில் ஒரு சலுகை இந்த இளைஞர்களின் எதிர்காலம், வாழ்க்கை, உயர்கல்வியை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாத அதிமுக அரசுகள் பல்வேறு வழக்குகள் உச்சநீதிமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் இருக்கும்போது, இந்த முறைகேட்டை தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் விசாரணையில் இருக்கும்போது, இத்தகைய ஒரு ஆணையை பிறப்பித்து எங்களது இளைஞர்களின் வாழ்க்கையை முற்றிலுமாக இருளாக்கிவிட்டது. இதை கண்டித்தும் எங்களது எதிர்ப்பை பதிவு செய்யத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இன்னொன்றும், எங்களது இயக்கத்தைச் சேர்ந்த பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்த உபத்தலைவர், தலைவர், மாவட்ட தலைவர்கள், மாநில தலைவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இன்று அமர்ந்து முடிவு செய்து இந்த தொடரும் இந்த அநியாய அக்கிரமங்களுக்கு எங்கள் இளைஞர்களின் வாழ்க்கையை பாதுகாக்க, அவர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் உரிய, அவர்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த உரிமைகளை எவ்வாறு மீண்டும் பெறுவது, இந்த தொடர்ந்து கேவலப்பட்டு கொண்டிருக்கும் நமது நிலைமையை எவ்வாறு சீர்தூக்குவது என்பதை இன்று நாங்கள் ஆராய்ந்து மற்ற சமூகங்களுடனும் சேர்ந்து விரைவாக தமிழகம் திரும்பி பார்க்கும் வகையில், அரசின் செவிகளில் சரியாக விழும் வகையில், வன்முறை அல்லாத விதம் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு உள்ளொதுக்கீடாக கொடுத்தார்கள். ஆக இன்று 26.5% 137 சமூகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் சொல்லப்போனால் வன்னியர் அல்லாத அனைத்து பிற்படுத்தப்பட்ட 252 ஜாதிகள், சுமார் 5 கோடிக்கு மேல் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றால், எந்தவித புள்ளி விவரங்களும் இல்லாமல் 32 ஆண்டுகளுக்கு முன்பு அம்பாசங்கர் ஆணையம் என்ற ஒரு ஆணையத்தினால் கொடுக்கப்பட்ட கேலிக்குரிய தவறான ஒரு அறிக்கையின் பேரில் கடந்த எடப்பாடி அவர்களின் அரசு 26/2/2021 தேர்தலுக்கு சற்று நேரத்திற்கு முன் அவசரமாக சட்ட எண் 8/2021 பிறப்பித்தது. ஏன்
கேலிக்குரிய தவறான அம்பாசங்கர் அறிக்கை என்று கூறுகிறேன் என்றால் அந்த அறிக்கை தலைவர் மட்டும் கொடுக்கப்பட்டது. அதே ஆணையத்தில் இருந்த 17க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் அந்த அறிக்கை தவறானது புனையப்பட்ட புள்ளி விவரங்களாலானது என்று தனியாக ஒரு அறிக்கையை கொடுத்து அந்த அறிக்கையில் 67% பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அறிக்கை புறந்தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு அம்பாசங்கர் ஒருவரின் அறிக்கையின் பெயரில் அன்று 20% பிரித்தெடுக்கப்பட்டது. அன்று வன்னியர் போராட்டத்தின் காரணமாக வன்னியர் சமூகத்தினருக்கு அந்த மிக பிற்படுத்தப்பட்டோர் தொகுப்பு மற்ற இனத்தினருடன் சேர்ந்து கொடுக்கப்பட்டது. அதே அந்த 20% இடஒதுக்கீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக பின்னாடி 1994 ஒரு சட்டம், அப்கோர்ஸ் அது எல்லாத்தையும் சேர்த்தி, அதுக்கப்புறம் ஒரு வீக்கான பலவீனமான அரசியல் சூழ்நிலை நிலவுகிறது என்பதை புரிந்து கொண்ட தலைவர்கள், அச்சமூகத்தின் தலைவர்கள் கடந்த 2020 டிசம்பரில் ஆரம்பித்த போராட்டத்தின் காரணமாக எங்களிடம் எந்த தரவுகளும் இல்லை, பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் ஜனத்தொகை, ஒவ்வொரு சமுதாயமும் எவ்வாறு கல்வி வேலைவாய்ப்பில் தங்களது வாய்ப்பினை இழந்திருக்கிறார்கள் என்பதை அடையாளம் கண்டு என்ற தரவுகளை சேகரித்து அதன் பேரில் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும், 1983க்கு மேல் எந்தவித தரவுகளும் இல்லை என்றும் கூறி ஒரு அரசாணை பிறப்பித்து குலசேகரன் ஆணையத்தை நியமித்தார்கள். அந்த ஆணையம் நியமித்த ஒவ்வொரு மாதங்களில் எலெக்ஷன் வருதுன்னு அவசர அவசரமாக கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக உடனே ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாத்து வயிற்றுலையும் அடிக்கிற மாதிரி Act 8 of 2021 கொண்டு வந்தாங்க, ஒரே அதே வன்னிய சமூகத்தினருக்காக. அதுக்கு பின்னாடி இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பு மற்றும் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் கூட்டமைப்பு ஆகியோர் நடந்த விவரங்களையெல்லாம் சொல்லி பல்வேறு கடிதங்கள் கொடுத்தும் அவரை நேரில் சந்தித்து, பத்திரிகைத்துறை சகோதரர்களே, இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் நோக்கம் எமது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பு மற்றும் 115 சமுதாயங்களின் சமூக நீதிக்கான கூட்டமைப்பு ஆக 252 இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் எவ்வாறெல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள், எங்களது சமுதாய இளைஞர்களின் உயர்கல்வி, அரசு வேலை வாய்ப்பு, அவர்களது சமூக நிலை எவ்வாறு இருளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தகுந்த ஆவணங்களுடன் உள்ளதை உள்ளவாறு சொல்லி அதை ஜனநாயகத்தின் 4வது தூண்களான நீங்கள் அனைத்து மக்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்ற எங்களது வேட்கையின் காரணமாகத்தான் நேற்று தமிழக அரசு பிறப்பித்த அரசு ஆணை எண் 75 of 2021 டேட்டட் 26/7/2021 இது வன்னியர் உள் ஒதுக்கீட்டில் அவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகளில் வழங்கப்படும் உரிமைகளின் ரோஸ்டர், செயல்பாட்டின் விவரம் ஆகியவை பின்தேதியிட்டு, அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் முதல் அமல்படுத்தப்படும் என்று அரசாணையை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அரசாணையானது ஒரே சமூகத்திற்கு, அதாவது வன்னிய சமூகத்திற்காக
तमिलना अतिम तिम अर समूह वेपक्ष एनिकोना अटाव सट अणय सुनपन आयरती एण्ती वम्बर तमुपुर सदवीम ईपद सदवी आयरती एण्ती मूलम इत सदी इवीय समूह पोराट मिपोर उणय सी समुदाय सेतक अंद समुदाय वन्य तवर बाकी एल नूती पद समुदाय अनी इलेकोराड़कोर अवीत सदवी कलिया अगर आरचार पड़तावर पड़प मिकवेल निर्दय उन्मे आना यार धैर्यम कारण अंदर असम्ली एलक्षन अवसरवसर ओट वंगिक पत्र इतांग नीवे सुलसर इं उड़े अमल पड़ोद पड़ा आना उ निकरवसम पड़ार इवर पड़ा आग रेमेल ओट वंगी मुख्यमें तवते वर्ल इलेमें समुदाय मटा तमिलनाटी मिचम ईंकोड़ जनतक अलय समुदाय नव योजिपे आटल निश्चय ग्राम ग्राम इले उपे इोराट इंदा वील्ती प्रच्चने वील्ती काट्टुं पोराट्टमाग नडैपेरुम एन्पदे अरिवित्तुक कोंडिरुक्किरोम् நமக்கல்ல உலகத்துக்கே தெரியும் ஊருக்கே தெரியும் அதாவது எந்தவித தரவுக்குன்னு ஒரு கமிஷன் போடுறாங்க அந்த கமிஷன் பெண்டிங்ல இருக்கும்போது एण्ती अंजल डेटाव वे कले रिसर्वेशन अटटा वे मबर्वेशन रिसर्वेशन इलाम पर्वल रिसर्वेशन अवगुन सिसर्वेशन इवे पर्संट एंजा पड़ी सुल्हरा फोर्टीन पर्संट ना जाप वांगो अब उयद रामदास्तको चलरा लक्षम पे मेल वेलो अब அதோட நான் பல்வேறு செக்ரட்டரிஸ் கிட்ட பேசும்போது அவங்களும் சொல்றாங்க ஆவரேஜா அவங்க வந்து 15% கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க அப்படினு அப்படி இருக்கும்போது தரவுகள் ஏதும் இல்லாமல் இப்படி திடீர்னு எலெக்ஷனுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி கொடுத்தா அவசர அவசரமாக அரை மணி நேரத்துல அசெம்பிளில நிறைவேற்றி கவர்னர் காம்ச்சு கையெழுத்து வாங்கி ஜிஓ போட்டு அன்னைக்கு நைட் அத அறிவிக்கிற அவசர அவசரமாக அறிவித்த ஒரு சட்டம் இந்திய வரலாற்று தமிழக வரலாற்றிலேயே கிடையாது அப்ப எஞ்சி இருக்கிற 252 சமூகத்தின் ஆதரவு தேவையில்லை அப்படினு அரசு நினைக்கிறார் கண்டிப்பா அப்படிதான் ஆதரவு இல்லைங்க 252 சமூகதாய இளைஞர்கள் அந்த குடும்பங்கள் அவர்கள் ஆதரவை விட அவர்களை துச்சமென மதிக்கிறார்கள் 30 வருஷமா பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை பத்தி யாரும் பேசுறது கிடையாது சொல்லுங்க ப்ளீஸ் போராட்டத்தை எப்படி எடுக்க போறீங்க எடுக்க போற முடிவே எடுத்து தான் இல்ல இன்னைக்கு இப்ப மீட்டிங் வெச்சிருக்கோம் 6 மணிக்கு மீட்டிங் வெச்சிருக்கோம் ஏனா பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில ஆங்காங்கே கருப்பு கொடி போராட்டம் கருப்பு கொடி வீடுகள் ஏத்திட்டு இருக்காங்க அது போக ஒரு சில பேர் நகல்களை கிழிச்சிட்டு இருக்காங்க இப்படி நடக்குறாங்க நாங்க வந்து முறைப்படி டிஸ்கஸ் பண்ணி
நிச்சயமா இது அநேகமா இது ஒரு மிக நீண்ட ஒரு இரண்டாம் சுதந்திர போராட்டமாக தான் இருக்க வேண்டும். ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 70 வருஷமா ஏமாத்துறான், இவங்க 30 வருஷமா ஏமாத்துறாங்க. இதுல அஃபெக்ட் ஆகிறது யாருன்னா எங்க இளைஞர்கள். ஒரு பாவம் அறியாம அவன் படி படின்னு படிச்சு ஒரு ஜென்ரல் காம்படிஷனுக்கு போனாலும் அங்க இருக்கிற ஸ்டிஃப் காம்படிஷன்ல இவங்க சொல்றாங்களே முன்னேறிய வகுப்பினர் முன்னேறிய வகுப்பினர் அப்படின்னு அந்த முன்னேறிய வகுப்பினரோட போட்டி போட முடியாம தத்தளிக்கிறான். வேற அவன் 140 மார்க்கு ஒரு போஸ்டிங் எங்கள் பையன் வாங்கி கிடச்சிது அப்படின்னா இன்னொருத்தன் 90 மார்க்கு 70 மார்க்கில் வாங்கிட்டு போகிறான். மறுபடியும் அதில் நல்லா வாங்குறவன் மெரிட் கோட்டாவில் ஓப்பன் கோட்டாவில் வாங்குறான். குறிப்பாக சொல்கிறதுன்னா இந்த 252 சமூகத்தைச் சேர்ந்த 5 கோடி பேருக்கும் இன்னைக்கு இருக்கிறது வெறும் 36% ரிசர்வேஷன், வெறும் 36% அந்த 69 36% தான். எப்படின்னா 19% கோஸ் டு எஸ். தமிழகம் தலைமை அளவில் அனைத்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் சார்பாக பலகட்ட போராட்டங்களை நடத்துவதற்கு இளைஞர்களை நீங்களே வலியுறுத்திக் கொள்ள வேண்டாம் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றோம். கேள்விக்குறியாக கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த கடந்த 30 ஆண்டுகளில் எங்களுடைய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு கல்வி ஆண்டிற்கு வருவது பெரிய கஷ்டமாக இருக்கின்றது. 98% பெற்ற எங்களுடைய மாணவர்களுக்கு அதே 76% ஆயாச்சு. 76% 98% சொந்த பணத்துல கேட்கலாம். சாதாரணமா கேட்கல, ஒரு சாதாரண இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலேஜுக்குள்ள போகணும்னா படிக்க வச்சு அவனோட வாழ்க்கை